அனைவருக்கும் வணக்கம். இறைப்பேராற்றல் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருளாளர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜபம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்லதுதான். ஆனால் நாம் பொதுவாக ஜப தியானங்கள் செய்யும் பொழுது நம்முடைய விருப்பம் அல்லது தேவைகளை மையப்படுத்தியே நாம் ஜெபிக்கின்றோம், தியானம் செய்கின்றோம். இது சரியான அணுகுமுறை தானா என்று கேட்டால் சான்றோர்கள் இதை கடந்து செல்ல வேண்டும் என்றே கூறுவார்கள். நம்முடைய முழுமையான நம்பிக்கையை இறைவன்பால் செலுத்தி நம்மை முழுமையாக அவருக்கு உட்படுத்தி நம்மை முழுமையாக வாழ வைக்கின்ற அருள்வாழ்வு எண்ணத்தோடு ஜபதியானங்கள் செய்வதே சிறப்பானது, உயர்ந்தது. எனவே நம்முடைய தேவைகளை மட்டும் மையப்படுத்தாமல் நம்முடைய முழுமையான வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதியில் நிலைத்திருந்து தியானம் செய்வதே சிறப்பானது, உயர்ந்தது. எனவே நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை கடந்த முறையில் முழுமையான நலவாழ்வுக்கு ஏற்ற அணுகுமுறையாக ஜப தியானங்களிலே ஈடுபடுவோம். அமைதியாக, மௌனமாக, ஆழ்ந்த அக உறவிலே தியானம் செய்து இறைப்பேராற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வோமாக. நன்றி.